ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னா ஒரு பஞ்சாப் ஸ்டைல் ஒரு ராயல் சிக்கன் தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும் இந்த சிக்கன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கிறேன். அண்ட் இதை மேக்னேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஹாஃப் கப் கர்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூட நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூட 1 teaspoon ரெட் சில்லி பவுடர். நீங்கள் பிளாக் பெப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரெட் சில்லி வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரெட் சில்லி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது கூட க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணேன். இது வந்து 1 teaspoon ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூட கொஞ்சம் சால்ட்டு. இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த சிக்கனை வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் மேக்னேட் நல்லா பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து சிக்கன் டேஸ்ட் நிறைய இருக்கும். அண்ட் சிக்கன் மேக்னேட் பண்ணு அப்படியே விட்டுடு. இனி வந்து ஒரு கடாயில் நான் வந்து ஆயில் போடுறேன். ஒரு 4 teaspoon ஆயில் போடுங்க. அண்ட் இது கூட வந்து அதாவது பட்டை சொல்லுவாங்க, பட்டை அதை போடுங்க. பட்டை அப்புறம் கிராம்பு, ஏலக்காய். அண்ட் இது கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அதாவது எல்லா ஸ்பைசஸும் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஆயிலில். அண்ட் இது கூட நான் வந்து சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூட நான் வந்து ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஆனியன்ஸை கட் பண்ணி போடுங்க. அண்ட் இது நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆனியன்ஸை வதக்குவோங்க. அண்ட் இது வந்து ஈஸியாக குக் ஆகிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்க. அண்ட் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணலாம். அண்ட் இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அண்ட் ரெட் சில்லி பவுடர், அதே தான் 1/2 teaspoon அண்ட் 1 spoon ரெட் சில்லி பவுடர் போடுறேன். அண்ட் இது கூட நான் வந்து கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவை எவ்வளோ நேரம் நீங்கள் குக் பண்ணணும்னா, அந்த டொமேட்டோஸ் வந்து நைஸ் அண்ட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும், ஒரு மசாலா மாதிரி. ஸோ அந்த டொமேட்டோஸ் குக் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் வாட்டர் போடுறேன். ஸோ இதனால் வந்து அந்த மசாலா வந்து பர்ன் ஆகாது ஈஸியாக. ஸோ வாட்டர் போட்டிருக்கேன். அண்ட் இது நல்லா குக் ஆகட்டும். அண்ட் இதை வந்து 1/2 நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஹாஃப் வந்து நம்மளோட இதில் இருக்குது. அண்ட் இது கூட நம்ம வந்து மேக்னேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூட நான் வந்து சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் இப்போ வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 minutes ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
இது குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது குக் ஆன பிறகு ஒரு 5 minutes நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் அனதர் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் நான், அதில் வந்து ஆயில் போடுங்க. அண்ட் இதில் வந்து ஆயில் நல்லா சூடான பிறகு நான் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அண்ட் இதை நல்லா லைட்டாக சோடேட் பண்ணுங்க. அண்ட் இது கூட நான் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு, ஸோ அதை ஆட் பண்ணுங்க. அண்ட் இது ஃப்ரை ஆன பிறகு நான் வந்து டைஸ் பண்ண ஆனியன்ஸ், அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூட நான் வந்து கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன் நான் வந்து கேப்சிகம்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணேன்னா, ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஈஸியாக குக் ஆகிரும், ஸோ அது ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நான் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போடுறேன் நான், ஸோ இந்த ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகமுக்கு. அண்ட் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் வந்து கொத்தமல்லி பவுடர் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம அந்த மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்க. தென் நம்ம வந்து கொஞ்சமாக கேஷ்யூ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து க்ரீமியாக அரைச்சி வச்சுருந்தேன், ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேஷ்யூ அண்ட் பாதாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நான் கேஷ்யூ மட்டும் தான் போட்டுனேன். அண்ட் இது கூட நம்ம வந்து அந்த குக் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன், அதாவது ஸ்லோவாக நம்ம ஸ்லோ சிம்மில் வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன் நான். அண்ட் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ் கஸ்தூரி மேத்தி நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை வந்து நல்லா தண்ணியில் நல்லா போட்டு நல்லா சோக் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து அது ஒரு லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், ஸோ அதை வந்து த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது கூட நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நான் ட்ரை கஸ்தூரி மேத்தி நீங்கள் வாங்குங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை கஸ்தூரி மேத்தி போடுறேன். அண்ட் கொஞ்சமாக லாஸ்ட்டாக நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஒன் டைம் மிக்ஸ் பண்ணுறேன் நான். அண்ட் அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இனி சர்வ் பண்ணலாம்.